காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பருத்திக்குண்டம் கிராமத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மெட்ராஸ் உர நிறுவனம், இந்திய அஞ்சல் துறை, பேங்க் ஆஃப் பரோடா, இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் உள்ளிட்டவை கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் செல்வமகள் சேமிப்பு திட்டம், உஜ்வாலா திட்டம், பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். பேன் மூலம் டிஜிட்டல் திரையில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டது. மேலும் மெட்ராஸ் உர நிறுவனம் சார்பில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இது குறித்து பேங்க் ஆஃப் பரோடா காஞ்சிபுரம் கிளையின் விவசாய பிரிவு அலுவலர் பானுமதி தெரிவிக்கையில், கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி பேங்க் மூலமா அவைல் பண்ணலான்னு மக்களுக்கு விளக்கி எடுத்து சொல்லியிருக்கோம். இந்த மீட்டிங் ஆனதுல ஒரு 100 பேர் கலந்துகிட்டாங்க. அவங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, பேங்க் ஸ்கீம்ஸு, சப்சிடி ஸ்கீம்ஸு எல்லாமே அவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் மத்திய அரசு திட்டங்கள் தாங்கள் தெரிந்து கொண்டதாக பயனாளிகள் தெரிவித்தனர். இந்த ட்ரோன் மூலிமா நமக்கு விவசாயத்துக்கு நல்ல முறையாக பயன்படுது. அது எங்களுக்கு விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் திருப்தியாக இருக்குது. இதில் வந்து நமக்கு காமிச்சாங்க, டெமோ காமிச்சாங்க, நல்லா சிறப்பாக இருக்குது, எங்களுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி இருக்குது, விவசாயத்துக்கு சிறந்ததாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி மத்திய அரசு மூலிமா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. விவசாயத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரோன் வந்து ஆள் பற்றாக்குறை வந்திருக்கு ரொம்ப. இது வந்து காமிச்சாங்க, நம்மளுக்கு வந்து டெமோ காமிச்சாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பருத்தி குன்றத்தில் இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தூர்தர்ஷன் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.